ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரே விதமான மாவில் ரெண்டு வகையான டிஷ்ஷஸ். ஒன்று ஆப்பம், இன்னொன்று சாஃப்டான இட்லி. இதுக்கு நான் இன்றைக்கி மில்லட்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி, ஒரு கப்பு வரகரிசி, அரை கப்பு உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதில் இட்லி மாவு ஊற்றிடலாம். இதை இட்லி பாத்திரத்தில் 7 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு வாணலி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்து ஆப்பத்துக்கு நம்ம சுழட்டி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுத்து எடுத்துடலாம். இப்போ ஆப்பம் இட்லி ரெண்டுமே ரெடி ஆகிடுத்து. ஓரங்களில் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் ஆப்பமும் ரெடி ஆகிடுத்து. நல்ல சாஃப்டான இட்லி. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.